நாட்டின் சுகாதார கட்டமைப்பை மாற்றி அமைக்கும் விதமாக புதிய தேசிய சுகாதார கொள்கையை உருவாக்க அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் அமைக்கப்பட்டுள்ள பெட்ரோ கெமிக்கல் தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தை காணொலி வாயிலாக தொடங்கி வைத்த பிரதமர் பன்ஸ்வாரா, ஷிரோஹி, ஹனுமன்கர் மற்றும் தௌசா ஆகிய நான்கு இடங்களில் அமைக்கப்படவுள்ள புதிய மருத்துவக் கல்லூரிகளுக்கும் அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் கொரோனா பெருந்தொற்று உலகம் முழுவதும் சுகாதாரத்துறையில் மேற்கொள்ள வேண்டிய மாற்றங்கள் குறித்து பாடம் கற்பித்திருப்பதாக கூறினார். ஒவ்வொரு நாடும் தத்தமது வழிகளில் இப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாக குறிப்பிட்ட பிரதமர் இந்தியாவும் தனது வலிமையை அதிகரிப்பதுடன் தற்சார்பு அடையவும் உறுதி பூண்டிருப்பதாக தெரிவித்தார். தூய்மை இந்தியா, ஆயுஷ்மான் பாரத் மற்றும் ஆயுஷ்மான் டிஜிட்டல் இயக்கம் போன்றவை தொடங்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கம் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் சுகாதார சேவையை விரிவுபடுத்த உதவும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இணையதளம் வாயிலாக சில வினாடிகளிலேயே தங்களுக்கு அருகில் உள்ள சிறந்த மருத்துவமனைகள், மருந்தகங்கள் மற்றும் பரிசோதனை கூடங்கள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள முடிவதோடு நோயாளிகளின் மருத்துவ சிகிச்சை ஆவணங்களை பாதுகாப்பாக பராமரிக்கவும் இத்திட்டத்தில் வகை செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். நாட்டின் சுகாதாரத்துறையில் திறன் பயிற்சி பெற்ற மனிதவளம் இருந்ததன் காரணமாகவே பெருந்தொற்று பாதிப்பை சமாளிக்க முடிந்ததுடன் இன்று வரை 88 கோடி டோஸ் தடுப்பூசி செலுத்த முடிந்ததாகவும் நரேந்திரமோடி தெரிவித்தார். आज भारत में कोरोना वैक्सीन की 88 करोड़ से अधिक डोज लग चुकी है। राजस्थान में भी 5 करोड़ से अधिक वैक्सीन डोज लग चुकी है। हजारों सेंटर्स पर हमारे डॉक्टर्स, नर्सेस, मेडिकल स्टाफ लगातार वैक्सीनेशन करने में जुटे हैं। मेडिकल क्षेत्र में देश का ये सामर्थ्य हमें और बढ़ाना है। गांव और गरीब परिवारों से आने वाले युवाओं के लिए सिर्फ अंग्रेजी भाषा में मेडिकल और टेक्निकल एजुकेशन की पढ़ाई एक और बाधा रही है। अब नई राष्ट्रीय शिक्षा नीति के तहत ராஜஸ்தான் முதலமைச்சர் அசோக் கெலாட், மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா, மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனா்.